முதலாளி, நீங்க பிரதா கிட்ட தப்பா நடந்தது வசந்த் எனக்கு தெரிஞ்சா உங்களை ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விட மாட்டான். எப்படிடா தெரியும், எப்படி தெரியும்? பிருந்தாவ தொடாமலே உபச்சாரப்பட்ட நட்டின பௌத்ராவையும் உபச்சாரப்பட்டம் கட்டி இதெல்லாம் நடக்கும்போது இது மட்டும் ஏன்னா நடக்காது. ஆனா எங்க சித்தப்பனும் எங்க சித்தம்பாயினா எதுலையும் சிக்க மாட்டேங்கிறாங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீனாவே இருக்காங்க. எப்படியும் அந்த சொத்தை பூரா நான் அடைஞ்சி ஆகணும். எப்படி முதலாளி சிக்குவாங்க? இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உசாரா இருக்கிறாங்களே. இருக்கட்டும், அவையில ஏமாத்தி ஆகும்டா. ஏமாத்தணும். பௌத்ரா மேல பழிய போடல, பிருந்தா மேல பழிய போடல. அதே மாதிரி இது நடத்தணும், நடத்தி காட்டணும். ஆமா முதலாளி, அப்படியே அவங்க சொத்தையும் எழுதி ஆகணும். ஆமா, இது நடத்தி ஆகணும், நடக்கணும். அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க ஏன் நிறுத்திட்ட? ஏண்டா பாவி, கூடவே இருந்து குழி பறிச்சுட்டே இல்லாதையும் பொல்லாதுன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டே பொலகார பாவிங்களா? உங்களை இப்படியே விடக்கூடாதா? ஐயோ பவித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன். பவித்ரா தப்பு பண்ணிட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பவித்ரா. ஐயோ உனக்கு என்னாச்சே தெரியலையா பவித்ரா?